வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வரவிருக்கும் முக்கிய அறிவிப்புகள். திருப்பதி கோவிலில் மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அனுமதி வழங்கப்படும் என்று தேவஸ்தான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனம் குளியல் சோப்பு, துணி துவைப்பதற்கு சோப்பு உள்ளிட்ட சோப்புகளின் விலையை உயர்த்த முடிவு செய்துள்ளது. அதன்படி லக்ஸு, அதைத் தொடர்ந்து சர்ஃபெக்சல், விம்பு, அதைத் தொடர்ந்து பாரு, ரன்றின் இவை ஆகியவற்றின் விலையை உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதத்தில் டவ் மற்றும் லைவாய் சோப்புகளின் விலையை உயர்த்திய நிலையில் இந்த மாதம் ப்ரூ காஃபி விலையும் 7% உயர்த்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னையில் தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு ₹272 உயர்ந்து ஒரு சபரம் ஆவரண தங்கத்தின் விலை ₹38672 விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா பாதிப்பு கடந்த சில வாரங்களாக குறைந்து வரும் நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று மகாராஷ்டிரா அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு அனைத்து சனிக்கிழமைகளின் வேலை நாட்கள் என்று அண்ணா பல்கலைக்கழகம் இன்று முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதே மாதிரி டெய்லி அமலுக்கு வர அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.